நியூஸ்ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி மே மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் முதலில் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த புதன்கிழமை வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பொன்னான நாளாக இன்றைக்கி இருக்குது. பண விவகாரங்கள் மற்றும் முக்கியமாக ஏதாவது வாங்கணும், இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது திருமணம்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ அதுக்கு எப்போ முதல்ல நம்ம போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா இந்த நாளை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இந்த புதன்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன லாபங்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் வந்து இந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் நமக்கு மனசில் வந்து இந்த வேலை முடிக்கலையே அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்கும், இல்லை ஐயோ எப்படி பண்ண போகிறோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் அதனால் நமக்கு தூக்கத்தை கொடுக்காது. ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாள் இந்த புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி நேர்கள் செவ்வாய் உங்கள் ராசியிலேயும் புதன் செவ்வாய் ராசியிலேயும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நாள் இன்று. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள். அதனால் பெண்கள் இன்று நகை வாங்குவது இல்லைன்னா திருமணத்திற்கான புடவை வாங்குவது இது போன்ற மங்களகரமான விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடுகள் செய்தாலும் மன நிறைவு தருவது மட்டுமல்லாமல் சில காரிய தடங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் கிடைக்கும். கடகராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் நீண்ட நாளாக ஒரு மருத்துவ செலவுகள் இருப்பவங்க இந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் பெறுவாங்க, ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட், அதில் இருந்தெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். அதே போல் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்து சென்றவர்களும் குடும்பத்தில் வந்து ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கொஞ்சம் வியாபாரத்தில் சின்ன சின்ன தொய்வுகளை கொடுக்கலாம். அதனால் இன்று லாபம் இல்லாட்டாலும் நஷ்டம் இருக்காது. சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் சூரியன் வந்து நமக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு முக்கியமான குடும்ப காரகன் புதன் அங்கே தான் இருக்கிறாரு. குரு நமக்கு பாக்கியத்தில் இருக்கார், சூரியன் இருக்கிறார். இன்றைய நாள் இந்த புதன்கிழமை வந்து காலை வேளையில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சில கோவிலெல்லாம் கோஷாலா இருக்கும், நல்ல அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் உணவளித்தால் புதன்கிழமையான இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவ்வப்போது குடும்பத்தில் கணவன் மனைவி தகராறு வரும். இருந்தாலும் இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதற்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள் ராசிநாதன் புத பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கன்னிராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் சிறிய குறைபாடுகள் இருக்கலாம். இன்று உணவளிப்பது பசுமாடுகளுக்கும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராசிநாதன் புதன் ராகுவுடன் இருப்பதும் குடும்பஸ்தானத்தில் கேத்து இருப்பதும் சற்று மனக்குழப்பங்களையும் மனசஞ்சலங்களையும் கொடுக்கலாம். இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மனதில் நல்ல தெளிவும் நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்று உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியங்களுக்கும் உங்களினுடைய மன தைரியம் அவசியமானது. விநாயக பெருமானை வழிபாடு செய்து புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய உடல் ஆரோக்கியம், கடன் பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் எளிதாக வெளிவரலாம். துலாம் ராசி நேயர்கள் இன்று கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கவும். விருச்சிக ராசி நேயர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும்.
புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய வியாபார முயற்சிகள், வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது மற்றும் வாகனங்கள் மாற்றுவது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபமான நாளாக அமைகிறது. எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே கனவுகள் இருந்தது இன்று நினைவாகும். விநாயகரை வழிபாடு செய்து குலதெய்வத்தையும் வணங்கலாம். தனுசு ராசி நேர்கள், புதன்கிழமையான இன்றைய நாளில் பெருமாளை சென்று வணங்குவது நல்லது. பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்க தனுசு ராசி நேர்களுக்கு கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. பல நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த பகையும் தீரும். தனுசு ராசி நேயர்கள் இன்று புதன்கிழமை ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். அயல்நாடு சென்று வேலை செய்ய எண்ணம் இருப்பவர்கள் மற்றும் அதற்கான விண்ணப்பம் செய்ய விரும்புபவர்கள் இன்று அந்த முயற்சியில் ஈடுபடலாம். பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று உங்களுக்கு அதற்கு அனுகிரகமாகவே இருப்பார். நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சூரியன், ராகு, புதன், குரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மற்றும் நட்புகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார். மகாலட்சுமி யோகமான இன்றைய நாளில் மகர ராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல குழப்பமில்லாத நாளாக இருக்கும். தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. வழக்குகள், விசாரணைகள், இதில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவிற்கு வரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று புதன்கிழமை கருட பகவானுக்கு தீபமேற்றி வணங்குவதும் மற்றும் அன்னதானங்கள் மேற்கொண்டாலும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வை காணலாம். விநாயக பெருமானினுடைய வழிபாடும் கும்பராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி நேயர்கள், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மீனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம். இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூமியினுடைய நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் பூமியை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் பூமி வாங்குவதற்கும் நல்ல நாளாகவே அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி இன்றைய நாளில் எடுக்க வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் மற்றும் பூரட்டாதி கும்பராசி நேர்களுக்கு. இந்த கும்பராசிக்கு வந்து ஏற்கனவே சனி பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருக்குது. மூணாம் இடத்துல சூரியன், ராகு, புதன், குரு இந்த சஞ்சாரங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து ஏதாவது ஒரு மனசில் குழப்பம் இருக்கும், இல்லை ஒரு பயம் இருக்கும், இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால காலை புதன் ஹோரை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய புதன் ஹோரையில் பெருமாளுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யுங்க. கருடனை வணங்க இன்று உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தோஷம் விலகும். ஜோதிடமும் அறிவியலும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகம் பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. கடவுளுக்கு உருவ வழிபாடு உண்டா? அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த உலகம் சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், த்ரேதாயுகம்னு சொல்கிறோம். இப்போ நடக்கிறது கலியுகம். நம்ம சொல்கிறது 3 யுகத்திற்கு முன்னால் த்ரேதாயுகம். அப்போ பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார். ஆரம்ப நாளில் உருவ வழிபாடு என்பது இல்லை இறைவனுக்கு, வெறும் இயற்கையைத்தான் வழிபாடு செய்தார்கள். அப்போ எதற்கெல்லாம் வந்து பலம் அதிகமாக இருந்தது, மக்கள் வந்து எந்த பலத்தை வந்து அதிகமாக நம்பியிருந்தார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையை தான். சூரியன், சந்திரன் இந்த இரண்டும் காலையில் சூரியனை வணங்கினாங்க, இரவில் வந்து நிலாவை சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்கு அப்பால் பட்டு அக்னிக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருந்தது. ஸோ சூரியனை வந்து நம்ம அக்னியாக பாவித்து அதை தவிர நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபயர் காட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அக்னிக்கு வந்து ரொம்ப
இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. பஞ்சபூதங்களையும் வணங்கினார்கள். மழை வரலை அப்படின்னா வருண பகவானையும், வெயில் அதிகமாக அடித்தால் சூரிய பகவானையும், கடல் வந்து ரொம்ப பொங்கி வரக்கூடாதே அப்படிங்கிறது அந்த நீர்நிலைகளையும், இப்படி பஞ்சபூதங்களையும் தான் வணங்கினார்கள். உருவ வழிபாடு என்பது பின்னர் வந்தது தான். ஸோ இந்த பஞ்சபூதங்களையும் வழிபாடுகள் செய்து விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பஞ்சபூதங்களையும் வழிபாடுகள் செய்தார்கள். உருவ வழிபாடு பின்னர் ஏற்பட்ட ஒன்று தான். இன்றைய ஜோதிட சந்தேகத்தில் ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இது. அதாவது சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் மனநிலை பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்களே, இதற்கு வீட்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணுமா, அல்லது இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்னு கேட்டிருக்கார். பொதுவாகவே வந்து இந்த சந்திரன் ராகு, சூரியன் சந்திரன் ராகு, இல்லைன்னா சந்திரன் கேது, இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்க மனநிலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கும் இது காரணமாக இருக்கும். இப்போ சந்திரன் ராகு எங்கே இருக்காங்க, யாரோட சேர்ந்துருக்குறாங்க, அது கிரகணத்தில் பிறந்ததா, இப்படி நிறையா இருக்குது. பட் பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பய உணர்வு வருவதும், இந்த காதில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாலுசினேஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி கற்பனையில் வந்து பயப்படுவது, மனநிலைகள் பாதிக்கப்படக்கூடிய இவர்களுக்கெல்லாம் சந்திரன் வந்து காரணமாக இருப்பார்கள். நீங்கள் வீட்டிலையே வந்து ஒரு எளிய பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நிறைய வந்து பச்சரிசி வந்து தானமாக கொடுக்கணும். இந்த அரிசியை தானமாக கொடுப்பதை திங்கக்கிழமையில் அல்லது பௌர்ணமி தினங்களில் செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்று பகுதிகளில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றும் உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.